செருப்பு வீசும் அசிங்க அரசியலை பற்றி திமுகவின் பத்திரிகையில் தலையங்கம் வெளியாகியுள்ள நிலையில் தமிழகத்தில் அந்த செருப்பு வீசும் அசிங்க அரசியலை எப்படி செய்தார்கள் என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்ப்போம். செருப்பு வீசுவது போன்ற அசிங்க அரசியலை தவிர வேறெதுவும் பாஜகவிற்கு தெரியாது. திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழில் தலையங்கம் வெளியிட்டிருக்கிறது. ஆனால் மக்கள் எத்தனை பேருக்கு தெரியும் செருப்பு வீசும் மாடலை அறிமுகப்படுத்தியதே இந்த திராவிட மாடல் அரசுதான் என்று? ஆம் மக்களே, கருணாநிதி குடும்பத்தை யாராவது எதிர்த்து பேசினாலோ அல்லது எதிர்க்க ஆரம்பித்தாலோ அவர்களுக்கு முதலில் இவர்கள் காட்டும் எதிர்வினை சொல்லி தெரிய வேண்டியதில்லை, மக்களுக்கே தெரியும். இப்படி திமுக செய்த அசிய அரசியலை சற்று பார்ப்போமா? 1972 நடிகர் எஸ் ராஜேந்திரனை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு ஆதரவாக பேசினார் என்பதற்காக திமுக பொதுக்குழு மேடையிலேயே செருப்பால் அடித்து சட்டையை கிழித்தனர். அதன் பிறகு அப்போதைய திமுக பொருளாளர் ஸ்டாலினுக்கு எதிராக பேட்டி கொடுத்த குஷ்பு மீது 2013 திமுகவினர் செருப்பு வீசினார்கள். இத்தனைக்கும் குஷ்பு அப்போது திமுகவில் தான் இருந்தார். இதனையடுத்து 2015 மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த கருணாநிதியை பார்க்க வந்த வைகோ மீது செருப்பு வீசினீங்க. அந்த அசிங்க அரசியலை என்ன சொல்வீங்க? இந்த நிலையில் அமைச்சர் கார் மீது செருப்பு வீசியதை நாங்கள் நியாயப்படுத்தவில்லை. இருப்பினும் அந்த அசிங்க அரசியலை அறிமுகப்படுத்தியது நீங்கள்தானே? யாருக்கு யார் புத்தி சொல்லணும்னு வ்யவஸ்தையே இல்லையான்னு தான் கேட்குறோம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக அருண்குமார்.